இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கான பீரியட் டைம் பீரியட் வந்து ஆரம்பிச்சிருச்சு. April 1, 2024 April 1 ஸ்டார்ட் பண்ணாங்க. இது July 31 க்ளோஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் ஒரு சேலரிட் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ITR ஃபைல் பண்ணணும். அப்படி நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு மினிமலான சேலரி வாங்குறீங்க, உங்களோட செலவும் ரொம்ப கம்மியாக இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே ஒரு 5 lakhs தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ITR ஃபைல் பண்ணுறதுக்கு ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டை தான் டிபெண்ட் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் உங்களோட ஓனாகவே வந்து ITR ஃபைல் பண்ணலாம். அப்படி நீங்கள் ITR ஃபைல் பண்ணும்போது என்னெல்லாம் ப்ராசஸ் இருக்குது, நீங்கள் எப்படி ITR ஃபைல் பண்ணணும் அப்படின்னு நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் இதில் நீங்கள் பண்ணுற சில மிஸ்டேக்ஸ் இருக்குது, அந்த மிஸ்டேக்ஸ் பற்றிலாம் என்ன அப்படின்னு காமனாக இதில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஓனாக ITR ஃபைல் பண்ணும்போது அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ITR ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா பேசிக்காக என்னெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட சேலரி என்னென்னு நீங்கள் சேலரி ஸ்லிப் ரெடியாக வச்சுருக்கணும், அதுக்கப்புறமா என்னெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதில் எதுக்கெல்லாம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி டேக்ஸ் டிடக்ஷன் இருக்கிறது, எதுக்கெல்லாம் உங்களுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுட்டு ஓனாகவே ITR ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா காமனாக நடக்கக்கூடிய ஒரு சில மிஸ்டேக்ஸை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் ITR ஃபைல் பண்ணும்போது இந்த மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா ஃபார்ம் 26A இல்லை AIS, இந்த ரெண்டு ஃபார்மும் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணணும். நீங்கள் இந்த ஃபார்ம்ஸை செக் பண்ணாமல் ITR ஃபைல் பண்ண போனீங்க அப்படின்னா நிறைய ப்ராப்ளம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. என்ன மாதிரியான ப்ராப்ளம் வரும் அப்படின்னா இந்த 26A AIS இந்த ரெண்டுமே உங்களை பற்றின பர்சனல் டீட்டெயில்ஸும் உங்களோட ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸும் என்ஷோர் பண்ணுறது. ஸோ இதை நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு இதில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அதை உடனே இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்க்கு அட்ரஸ் பண்ணணும். இதை நீங்கள் பண்ணாமல் ITR ஃபைல் பண்ணிங்க அப்படின்னா அங்கே நிறைய மிஸ்மேட்ச் ஆகும், அப்போ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எக்ஸம்ஷனோ இல்லை டிடக்ஷனோ கிடைக்காம போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த AIS-ல உங்களை பற்றின ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸ், நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க, வேறு என்ன சோர்ஸ் மூலமெல்லாம் உங்களுக்கு இன்கம் வந்திருக்கு, நீங்கள் அதில் எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ வந்து உங்களுக்கு டேக்ஸ் டிடக்ஷன் கிடைக்கும், நீங்கள் எதுக்கெல்லாம் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியும், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள், பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ITR ஃபைல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது முக்கியமான மிஸ்டேக்ஸ் நிறைய பேர் பண்ணுறது என்னவாக இருக்கும் அப்படின்னா அதர் இன்கம்மை அவங்க அதில் காமிக்காமல் விட்டுருவாங்க. ஸோ ITR ஃபைல் பண்ணும்போது அவங்க ஒரு கம்பெனிலேயோ இல்லை ஒரு பிஸ்னஸ்லேயோ ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு இன்கம் வரும், அந்த இன்கம்மை மட்டுமே அவங்க வந்து காமிச்சிருப்பாங்க, அதர் இன்கம் அப்படிங்கிறத அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் அவங்க காமிக்காமல் விட்டுருப்பாங்க. ஸோ இதுவும் ஒரு ப்ராப்ளம் வரும். இந்த ப்ராப்ளம் எப்படி அட்ரஸ் ஆகும் அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் AIS சொன்னோம் இல்லையா, அதில் உங்களுக்கு இந்த சோர்ஸ் மூலமாகலாம் இன்கம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் ITR ஃபைல் பண்ணும்போது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்காமல் விட்டீங்க அப்படின்னா அங்கேயும் ஒரு மிஸ்மேட்ச் ஆகும். ஸோ அதுவும் ஒரு ப்ராப்ளம் ஆகும். அப்போது நீங்கள் இந்த அதர் இன்கம் சோர்ஸை என்ஷோர் பண்ணுறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதெல்லாம் அதர் இன்கம் சோர்ஸில் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் ஏதாவது ஒரு சேவிங்ஸ்லேயோ இல்லை ஒரு FD ஸ்கீம்லேயோ போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களோட அமௌண்ட்டை போட்டிருக்கீங்க அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் அதர் இன்கம் சோர்ஸ் அப்படின்னு சொல்லி காமிக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயோ இல்லை ஸ்டாக்ஸ்லேயோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபினான்ஷியல் இயரில் உங்களுக்கு அதன் மூலமாக லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னா கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த லாபத்தையும் நீங்கள் அதர் இன்கம் சோர்ஸில் காமிக்கணும். இது எல்லாம் இந்த மாதிரியான ப்ராஃபிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸு இதெல்லாம் தான் உங்களுக்கு அதர் இன்கம் சோர்ஸில் வரும். ஸோ உங்களுக்கு அப்படி ஒரு சோர்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் ITR ஃபைல் பண்ணும்போது கண்டிப்பாக அதை காமிக்கணும். அதுக்கப்புறமா என்ன தப்பு பண்ண சான்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு சில எக்ஸம்ஷனுக்கு வந்து நமக்கு கவர்மெண்ட்லேருந்தே கொடுத்துருக்காங்க, அந்த எக்ஸம்ஷனை நீங்கள் கிளைம் பண்ணாமல் விட்டுறக்கூடாது, ஏன்னா அது நமக்கு தான் நஷ்டமாகும். ஸோ என்ன மாதிரியான எக்ஸம்ஷன்லாம் பேசிக்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் அதிகபட்சமாக 10,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணலாம். அப்படி சேவ் பண்ணுற அமௌண்ட்டுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டணும்னு தேவையில்லை. ஸோ நீங்கள் ITR ஃபைல் பண்ணும்போது அந்த வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷனில் அந்த 10,000 ரூபாவை நீங்கள் காமிக்கலாம். இதுவே சீனியர் சிட்டிசனாக இருக்காங்க, அதாவது 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் லிமிட் வந்து 50,000 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அதை வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷனில் காமிச்சிக்க முடியும். இதை அவங்க ஜென்ரல் பப்ளிக்காக அந்த 10,000 வரைக்கும் லிமிட் இருக்கவங்களா இருந்தாங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஆக்டோட செக்ஷன் 80TTA இதுக்கு கீழே எக்ஸம்ஷன் வாங்கணும். இதுவே சீனியர் சிட்டிசனாக இருக்காங்க அப்படின்னா அவங்க இன்கம் டேக்ஸ் ஆக்டோட செக்ஷன் 80TTB இதுக்கு கீழே அவங்க எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணணும். இன்னொரு முக்கியமான ப்ராப்ளம் என்ன வரும் அப்படின்னா நீங்கள் உங்களோட ஃபாரின் அசட்ஸை வந்து ITR ஃபைல் பண்ணும்போது காமிக்காமல் விட்டுறக்கூடாது. உங்களுக்கு ஃபாரினில் ஏதாவது சொத்து இருந்ததுன்னா அதை காமிக்கணும், இல்லை ஃபாரின்லேருந்து உங்களுக்கு ஏதாவது இன்கம் வருது அப்படின்னா அதையும் நீங்கள் காமிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஃபாரின் பேங்க்கில் ஏதாவது அக்கௌண்ட்டில் அந்த அக்கௌண்ட்டில் கொஞ்சம் காசு இருக்குது அப்படின்னா அது எவ்வளோ கம்மியான அமௌண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட ஃபாரின் சோர்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக ITR-ல காமிக்கணும். ஸோ நீங்கள் ITR ஃபைல் பண்ணும்போது அப்ராடில் இருக்கிற உங்களோட எந்த மாதிரியான ஒரு டிரான்சாக்ஷனாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ஃபாரின் கம்பெனிக்கு ஷேர் ஹோல்டராக இருக்கலாம், இல்லை நீங்கள் அங்கே ஒரு கம்பெனி ரன் பண்ணலாம், வேறு ஏதாவது சொத்து இருக்கலாம், ஒரு அமௌண்ட் இருக்கலாம், அங்கே ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கலாம். ஸோ என்ன வகையில் உங்களுக்கு அப்ராடில் வந்து ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் சோர்ஸ் இருந்தாலும் அதை நீங்கள் ITR-ல காமிக்கணும். அடுத்தது ஒரு முக்கியமான மிஸ்டேக் என்ன வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னா
நீங்கள் உங்களோட லாஸை காமிக்காமல் இருக்கிறது. ஸோ அதுவும் ஒரு தப்பு தான். ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை எதுலையாவது ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த லாஸையும் நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது காமிக்கணும். ஸோ இது உங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நமக்கு இந்த ஐடிஆர்னால எப்படி பெனிஃபிட் ஆகும் அப்படின்னா, இந்த வருஷம் இந்த ஃபினான்ஷியல் இயரில் எனக்கு ஒரு லாஸ் வந்திருக்கு, ஸோ நான் அதை ஐடிஆர் ஃபைல் பண்ணி காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட் இயரில் வந்து எனக்கு அதிகமாக கெயின் வந்திருக்கு அப்படின்னு வச்சுப்போம். அப்போது நான் அந்த கெயினை இந்த லாஸை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நம்ம காமிச்சு நமக்கு வந்து அந்த ப்ராஃபிட் இருக்குல்ல அதுக்கு வரக்கூடிய டேக்ஸை நம்மளால் கம்மி பண்ண முடியும். இது இப்படி உங்களோட லாஸை வந்து நீங்கள் 8 ஃபினான்ஷியல் இயருக்கு அடுத்தடுத்து கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு லாஸ் இருந்தது அப்படின்னா அதை கண்டிப்பாக நீங்கள் ஐடிஆரில் காமிங்க. அடுத்தடுத்து 8 ஃபினான்ஷியல் இயருக்கும் நம்ம அதை கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வர கெயினுக்கு நீங்கள் கட்ட வேண்டிய டேக்ஸு கொஞ்சம் கம்மியாகும். அதுக்கப்புறமா டிடக்டபிள் எக்ஸ்பென்சஸ், இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில செலவுகளை நீங்கள் வந்து ஐடிஆரில் காமிச்சு அந்த செலவுகளுக்கு டேக்ஸ் பே பண்ணாமல் இருக்கலாம். அது என்னலாம் அப்படின்னா, குறிப்பாக ஹெல்த் செக்கப் இல்லை ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம பண்ணுற எக்ஸ்பென்ஸை வந்து நம்ம ஐடிஆரில் டிடெக்ட் பண்ணிக்க முடியும். இது எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஹெல்த் செக்கப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 5000 வரைக்கும் நீங்கள் வந்து டிடெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சீனியர் சிட்டிசனாக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே டேக்ஸில் டிடெக்டபிள் தான். இது மட்டும் இல்லாமல் ஒரு சில குறிப்பிட்ட இல்னஸ், அதாவது ஒரு சில குறிப்பிட்ட நோய்களுக்கும், அதுக்கப்புறமா டிசபிலிட்டிஸ் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு சில சிகிச்சைகளுக்கும் வந்து டேக்ஸில் டிடக்ஷன் கொடுப்பாங்க. அது என்ன செக்ஷனில் கொடுக்குறாங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ஆக்டோட செக்ஷன் 80D கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரியான ஒரு கண்டிஷனில் ஏதாவது இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் இல்லை ஹெல்த் செக்கப் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போது காமிச்சு டிடக்ஷன் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா கிளப்பிங். இந்த கிளப்பிங்னா என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு உங்களோட குழந்தைக்காக வந்து ஏதாவது சேர்த்து வச்சுட்ருக்கீங்க இல்லை குழந்தையோட பேரில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது 18 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்காக ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட அமௌண்ட் எல்லாமே அந்த பேரண்ட்டோட நேமில் தான் கிளப் ஆகும். ஸோ அதுக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு இன்கமோ இல்லை ஏதாச்சும் ஒரு காஸ்ட்லியான திங்கோ அது நீங்கள் உங்கள் ஸ்பௌஸ்க்கு கிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா யாரை கிஃப்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட பேரில் தான் அந்த ப்ராப்பர்ட்டி வரும். ஸோ அவங்க அதுக்கு டேக்ஸ் பே பண்ணும். உதாரணத்துக்கு நீங்கள் உங்களோட ஸ்பௌஸ்க்கு வந்து ஒரு கார் கிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த காருக்கான இன்கம் டேக்ஸை வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் கிளப்பிங் அப்படிங்கிற ஒரு க்ரைட்டீரியாவுக்கு கீழே வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட டிபெண்டன்ஸ்க்காக ஏதாவது சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லை கிஃப்ட் பண்ணுறீங்களோ இப்படிலாம் ஏதாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது ஞாபகமாக அதையும் நீங்கள் காமிக்கணும். ஸோ ஒரு ஐடிஆர் ஃபைல் பண்ணுறதுல ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை, ரொம்ப சின்ன சின்ன விஷயந்தான். இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். சீரியஸான ஒரு டேக்ஸ் டிடக்ஷனோ ஏதோ வராமல் நம்ம நம்மளை பார்த்துக்கலாம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.